ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்கு மூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜெக்ஷனுடைய விலை 16 கோடி ரூபாய். ஸோ அது என்ன அந்த இன்ஜெக்ஷன், இந்த இன்ஜெக்ஷன் எதுக்கு போடுறாங்க, நம்ம இன்ஜெக்ஷனில் இருக்கக்கூடிய மருந்து எதுக்காக போடுறாங்க அப்படிங்கிறது தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துணுக்கு மூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சமீபத்தில் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தையோடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு வந்துட்டு 16 கோடி ரூபாய் தேவை அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நியூஸில் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பார்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய பேர் இது என்ன அப்படிங்கிறது என்ன செஞ்ச ஆரம்பித்தேன், சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எதுக்காக இந்த 16 கோடி ரூபாய், எதுக்கு இந்த குழந்தைக்கு 16 கோடி ரூபாய் தேவைப்படுது, அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு 16 கோடி ரூபாய் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தையோடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், அப்படின்னா தான் அந்த குழந்தையோட உயிர் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பார்த்து எல்லோரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு தங்களால் முடிஞ்ச உதவி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த மெடிசன் வந்துட்டு எதுக்காக போடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேரான ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஜெனட்டிக் டிசீஸ்க்காக இந்த மருந்தை வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா போடப்படுது. ஸோ அது என்ன அந்த ஜெனட்டிக் டிசீஸ் அப்படின்னு பார்க்கும்போது, SMA அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டிசீஸோடைய பெயர். SMA அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைனல் மஸ்குலார் அட்ராஃபி. ஸோ இந்த ரேரான டிசீஸால் தான் அந்த குழந்தை என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அரிதினும் அரிதான டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெனட்டிக் டிசீஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீனில் ஏற்படக்கூடிய ஒரு அப்னார்மலிட்டியால் ஏற்படக்கூடியதான் என்ன அப்படின்னா ஜெனட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீனில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜெனட்டிக் டிசீஸ். ஸோ நார்மலான டிசீஸ்க்கும் ஜெனட்டிக் டிசீஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஏற்படக்கூடிய டிசீஸ் ஏதோ ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ என்ன செய்ய போகுது அப்படின்னா நமக்கு அந்த நோயை ஏற்படுத்த போகுது, அதில் வரக்கூடிய நோயை வந்துட்டு ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா குணப்படுத்திடலாம். ஆனால் இந்த ஜெனட்டிக் டிசீஸை வந்துட்டு குணப்படுத்த முடியுமா அப்படின்னா குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வளர்ந்து வந்திருக்கக்கூடிய மருத்துவ உலகம் வந்துட்டு எல்லா நோய்க்குமே வந்துட்டு தீர்வு வச்சுருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஜெனட்டிக் டிசீஸையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சமீப காலத்தில் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தீர்வு வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஜெனட்டிக் டிசீஸஸ்க்கு ஜீன் தெரபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டை நடைமுறையில் இருக்குது. அதை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெனட்டிக்காக வரக்கூடிய டிசீஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்யூர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த SMA-ஆல் பாதிக்கப்பட்டு ரொம்ப நாளாக என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த குழந்தைக்கு தேவையான மருத்துவம் அப்படிங்கிறது அவைலபிலிட்டியாக இருக்குது. அந்த மருத்துவத்துக்கு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் என்ன செய்யுது அப்படின்னா தேவைப்படுது. ஸோ அந்த இன்ஜெக்ஷனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 16 கோடி ரூபாய் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷனுடைய விலை. ஸோ 2017 வரைக்கும் இந்த SMA டிசீஸ்க்கான மருத்துவம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிருந்துச்சு. ஆனால் இப்போ வளர்ந்துருக்கக்கூடிய இந்த மருத்துவ உலகத்தில் அந்த SMA டிசீஸ்க்கான மருத்துவம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கான விலை மட்டும் பயங்கரமாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஸோ அவங்க பேரண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நெட்டில் வந்துட்டு இன்டர்நெட்டில் மெயிலில் எல்லாருக்குமே வந்துட்டு தங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அந்த க்ரௌட் ஃபண்டிங் மூலிமா அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் இன்னும் தேவை அவங்களுக்கு வந்துட்டு 6 கோடி ரூபாய். ஸோ இந்த 6 கோடி ரூபாய்க்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போகிறாங்க. நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்துட்டு பிரதமருடைய கருத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ பிரதமர் இதை வந்துட்டு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த மருந்துக்கான வரி விதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபாய் வருது. ஸோ மொத்தம் சேர்த்து தான் வந்துட்டு 16 கோடி ரூபாய் இறக்குமதி வரி. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று GST வரி. ஸோ ரெண்டும் குறைக்கப்பட்டு ரெண்டுமே மொத்தமாக வரியே இல்லாமல் ஆக்கப்பட்டு இந்த மருந்து வந்துட்டு என்ன செய்ய போகுது அப்படின்னா ஆர்டர் செய்யப்பட்டது. ஸோ இப்போ அந்த மருந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மருந்து செலுத்தினால் மட்டுமே அந்த நோய் வந்துட்டு குணப்படுத்த முடியும். ஸோ என்ன அந்த நோய், நோயுடைய தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த SMA ஆல
பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மசில் வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு செயல்படாது, தசைகள் வந்துட்டு ஒழுங்காக செயல்படாது. ஸோ தசைகள் நம்மளுடைய உடம்பு செயல்பாடுக்கு யார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூளை வந்துட்டு சிக்னல் வந்துட்டு அனுப்பும், அதை வந்துட்டு நம்மளுடைய நரம்பு வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா கேரி பண்ணிவிட்டு போய் அந்த மசிலுடைய வேலைகள் வந்துட்டு செய்யும், சரிங்களா. ஸோ இந்த எஸ்எம்ஏவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்துட்டு அவங்களுடைய நரம்பு மண்டலம் இந்த மசில் செயல்பாட்டுக்கு உகந்ததாக என்ன செய்யாது அப்படின்னா இருக்காது. ஸோ இதனால் வந்துட்டு ப்ரீத்திங் டிசார்டர் என்ன செய்யலாம் அப்படின்னா ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜீனை வந்துட்டு மாற்றுறதுக்காக இந்த இன்ஜெக்ஷன் வந்துட்டு செலுத்தணும் அப்படின்னா அந்த ஜீன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், சரிங்களா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அந்த எஸ்எம்ஏ ஜீனுடைய தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது அந்த இன்ஜெக்ஷனில் என்ன செய்யுது அப்படின்னா மருந்தாக என்ன செய்யுது இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ நான் எந்த டாப்பிக்கில் பேசலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் தொடங்க மட்டும் சேனலுக்கு வரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.